டேஸ்ட் வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து கைக்குத்தல் அரிசியை சமைச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இன்னொன்று, கடைகள்லேருந்து பார்லி வாட்டர்லாம் வாங்க தேவையில்லை, நம்மளே பார்லி வாட்டர் செய்யலாம். ஏன்னா நல்லா சாப்பிட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பார்லி சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா? இந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் வரக்கூடிய சாத்திய கூறுகள்லாம் ரொம்ப அதிகமாகும். இந்த நுண்ணுயிர் கிருமிகள் தான் நம்ம உணவு செரிமானத்துக்கும் முக்கியம், உணவு நம்ம உடம்புக்குள்ள சத்தான உணவுகள் உறிஞ்சப்படுறதுக்கும் முக்கியம். பார்லி இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லதா? எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். அரிசி, கோதுமை, சோளம் இதுக்கடுத்து நாலாவது மிகப்பெரிய தானியம் வந்து பார்லி. ஹார்டியம் வல்கர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது, தமிழில் வார் கோதுமைன்னு சொல்லுவோம். மிகவும் சத்தான உணவு வகைகளில் ஒன்று பார்லி. டயட் இருந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இதய நோயாளிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், இவன் கர்ப்பிணிகள் கூட சாப்பிடலாம். ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு இரண்டு முறையாவது பார்லி தண்ணீராக குடிக்கலாம். வாரத்துக்கு ரெண்டு முறை பார்லி கஞ்சி, பார்லி சூப் செஞ்சு சாப்பிடலாம். இந்த இரண்டு விஷயங்களையுமே இந்த வீடியோவில் செய்முறையாக பின்னாடி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதோட நன்மைகள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. பார்லி நம்ம உணவில் சேர்த்துறதுல எடை குறைப்பு முயற்சி பண்ணுறீங்கன்னா பார்லி தண்ணீர் வந்து உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஏன்னா பார்லியில் வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது அதிகம். பீட்டா குளுக்கன் அப்படிங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பார்லி தண்ணீர் குடிக்கும்போது நம்ம திருப்பி பசி எடுக்காமல் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து தாங்கும். ரொம்ப நேரம் பசி தாங்கிறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுமே வந்து லிமிட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு உதவும். இது நீங்கள் பார்லி தண்ணியை குடிச்சு பார்த்தா நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அந்த வளவளப்பு தன்மையும் கெட்டித்தன்மையும் அந்த நார்ச்சத்துனால பார்லி மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. பின்னாடி அந்த பார்லி தண்ணீர் எப்படி செஞ்சு நம்ம குடிக்கலாம், இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏகப்பட்ட வைட்டமின்ஸும் தாது பொருட்கள் மினரல்ஸும் நிறைந்த பார்லியோட டேஸ்ட் வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து கைக்குத்தல் அரிசியை சமைச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், கடுக்கு முடுக்குன் இருக்கும். அதனால பார்லி சமைச்சு அது குழம்பு சாப்பிட்றோன்னா குழம்போட சேர்த்துக்கலாம், காய்கறிகள் சாப்பிட்றோன்னா காய்கறிகளோட சேர்த்துலாம், சாலட் செய்கிறோன்னா சாலட்லையும் சமைச்சு சேர்த்தலாம். அதனால எல்லா ஆரோக்கிய உணவு வகைகளுக்குமே இது ஒத்துப்போகும். பொதுவாக கடைகளில் எப்படி கிடைக்கும்னா பார்லியோட உமி நீக்கப்பட்டு இல்லைன்னா பதப்படுத்தப்பட்டு கிடைக்கும். கடைகளில் பார்லி குரோட்ஸ் அப்படிங்கிற பேரில் கிடைக்கும். இந்த பார்லி குரோட்ஸ் நம்ம சமைக்க முடியாத அந்த மேற்புறத்தில் இருக்க பகுதியை மட்டும் நீக்கிட்டு மீதி எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய வகையிலையும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே உள்ளே இருக்கிற வகையிலையும் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால நம்ம பார்லி வாங்கும்போது இந்த பார்லி குரோட்ஸாக பார்த்து வாங்கினோம்னா அது வந்து சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மென்று தின்பதற்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, கடைகள்லேருந்து பார்லி வாட்டர்லாம் வாங்க தேவையில்லை, நம்மளே பார்லி வாட்டர் செய்யலாம். ஏன்னா கடைகளில் செய்யக்கூடிய பார்லி வாட்டரில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கடையோட ஷெல்ஃபுக்கு வர வாய்ப்பே இல்லை. பார்லியோட இன்னொரு முக்கியமான நன்மை வந்து நம்ம பித்த நீர் தொடர்ந்து அந்த பித்த நீர் நம்ம குடல் பகுதிக்கு வந்தால் தான் கொழுப்புகள் ஜீர்ணமாகும். சில சமயம் இந்த பித்த நீர்கள் கட்டியாகி பித்த நீர் கட்டிகள் கற்கள் வருது இல்லையா, இந்த பித்தநீர் கற்கள் வரதை தடுக்கக்கூடிய வல்லமை பார்லிக்கு உண்டு. இங்கே குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் எடை குறைப்பு முயற்சி செய்கிறோமோ வேகமாக எடை குறைக்க முயற்சி செய்கிறோம்னு வைங்களேன், அதிகமான புரதம் அதிகமாக எடுத்துக்கும்போது கொஞ்சம் வேகமாக நம்மளுக்கு எடை குறைப்பு நிகழலாம். ஆனால் என்றைக்குமே வேகமாக எடை குறைப்பு நிகழ்ந்துச்சுன்னா இந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் வரக்கூடிய சாத்திய கூறுகள்லாம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ஃபேட்டு கொழுப்புகள் ரொம்பவே நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா அது டைஜஷன் பண்ணுறதுக்கு ஃபேட் இல்லை அப்படிங்கும்போது இந்த பித்தநீர்லாம் கட்டியாகி பித்தநீர் கற்களாக மாறிடுது இல்லையா. அதனால தான் வந்து இந்த எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்க நார்ச்சத்து புரதச்சத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த நார்ச்சத்து வந்து இந்த பார்லி மூலமாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிடுது இந்த பார்லி. ஏன்னா பல ஆராய்ச்சிகளில் வந்து இது பித்தப்பையில் கற்கள் வரதை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் குறையும் போது நம்மளுக்கு ரத்த சோகை, இதனால் சோர்வு, உடல் அசதி போன்ற விஷயங்கள் ஏற்படுது, வேலைத்திறன் குறையுது. ஸோ இதற்கு நம்ம நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். வைட்டமின் B12 சத்தும் இரும்பு சத்தும் இந்த ரத்த சோகை வரத நம்மளுக்கு தடுக்கும். அந்த வகையான உணவுகள் சாப்பிடணும். பார்லியில் நிறைய வைட்டமின் B12 இரும்பு சத்து இருக்குது. மலச்சிக்கல் மற்றும் உணவு செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்குமே பார்லி ரொம்ப முக்கியமான உணவு. ஏன்னா பார்லி வந்து நார்ச்சத்து உள்ளதுன்னு சொல்லிவிட்டேன். அதே மாதிரி கூடவே நம்ம பழங்களும் மலச்சிக்கல் இருக்கும்போது எடுத்துக்கணும். இப்போ பழங்கள்லேயும் இந்த பார்லிலையும் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்ம குடல் பகுதியில் செரிமானத்துக்கு தேவையான நுண்ணுயிர் கிருமிகள் நல்லா வளர்கிறதுக்கு உதவுது. இந்த நுண்ணுயிர் கிருமிகள் தான்
நம்ம உணவு செரிமானத்துக்கும் முக்கியம். உணவு நம்ம உடம்புக்குள்ள சத்தான உணவுகள் உறிஞ்சப்படுறதுக்கும் முக்கியம், கழிவுகள் வெளியே தள்ளப்படுறதுக்கும் முக்கியம். ஸோ நார்ச்சத்து நுண்ணுயிர் கிருமிகள் உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்ல கிருமிகளை அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்லி பழங்களோட சேர்த்து பார்லியும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் எதிராக செயல்படக்கூடியது பார்லியில் உள்ள சத்துக்கள். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஃபைட்டிக் ஆசிட், ஃபினாலிக் ஆசிட், சப்போனின் போன்ற சில சத்துக்கள்லாம் இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு புற்றுநோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய வல்லமையை தருது. பார்லியில் செய்யப்பட்ட உணவுகள், தண்ணீர், சூப்பு, கஞ்சி எதை குடித்தாலுமே அதை நம்ம தோள்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. தோள்களை ஈரப்பதம் பாதுகாக்கப்படுது. தோல் சுருக்கம், வயதான தோற்றம் ஏற்படுறது போன்ற விஷயங்களை தள்ளி போட முடியுது. இன்ஃபேக்ட் பார்லி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி பார்லி மாவு இருக்கு இல்லையா, பார்லி மாவோட தண்ணீர் கலந்து அதை குழப்பளப்பாக வளவளப்பாக ஆக்கி அதை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி முகத்தில் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம முகத்தை கழுவினாலும் முகம் பொலிவோடு இருக்கும். பார்லி இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லதா? இப்போ பார்லியில் வந்து ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு நாளைக்கு 8 கிராம் நார்ச்சத்து எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இரத்த கொதிப்பு அளவுகள் எவ்வளோ குறையினா 1.5 மில்லிமீட்டர் மெர்குரி அளவுகள் அப்படிங்கிற அளவில் குறைவான அளவு தான், பட் சிறிய இரத்த அழுத்த குறைவு ஏற்படுது. ஸோ அப்படிங்கும்போது ரெகுலராக நம்ம வாரத்துக்கு 3 வாட்டி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நாளடைவில் இரத்த அழுத்த அளவுகளை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பார்லி ரெகுலராக சேர்த்துக்கும் போது, கரெக்டான முறையில் சேர்த்துக்கும் போது. ரெண்டாவது விஷயம், கெட்ட கொழுப்புகள், பேட் கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையுது பார்லி நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது. ஸோ இந்த கொழுப்புகள் அளவு குறையுது, இரத்த அழுத்த அளவுகள் குறையுது. அப்போது ரெண்டுமே வந்து நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பார்லி சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா? நம்ம உடம்பில் வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறதுக்கு மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு தாது பொருள் தேவை. ஸோ இந்த மெக்னீஷியம் இருந்தால் இன்சுலினோட உற்பத்தி அதிகரிக்கும். அப்போது மெக்னீஷியம் அதிகமாக உள்ள ஒரு உணவு அப்படின்னா ஒன் ஆஃப் த உணவு பார்லி. ரெண்டாவது விஷயம், பார்லியில் நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம ஜீரண மண்டலத்தில் சீக்கிரம் ஜீரணமாகி சீக்கிரம் வந்து குடல்களுக்கு போயிடுறதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ஏற்றக்கூடிய தன்மைங்கிறது குறைவாக இருக்கும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது. ஸோ அது ரெண்டாவது பாயிண்ட்டு. சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, ரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடியதில் ஓட்ஸுக்கும் பார்லிக்கும் இடையில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் வந்து ஓட்ஸை விட பார்லிக்கு வந்து காலையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லக்கூடிய வெறுவயத்தில் இருக்கக்கூடிய இரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுல பார்லி அதிகமாக குறைக்குது. ஓட்ஸை விட ஒரு 9-13% அதிகமாக இரத்த சர்க்கரை அளவுகள் குறையுது ஓட்ஸை விட நம்ம பார்லி சேர்த்துக்கும் போது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. அதனால் இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம இரத்த சர்க்கரை அளவுகள் குறையறதுக்கு உதவுது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க பார்லி சேர்த்துக்கிறது நல்லது. சரி, இத்தனை விஷயங்கள் சொல்கிறீங்க, பார்லிக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, பார்லிக்குமே வந்து தானியங்களில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மற்ற சத்துக்களை உறிஞ்சப்பட விடாமல் தடுக்கிறது போன்ற விஷயங்கள், அப்புறம் கேஸ் ஃபார்மேஷன் சம்டைம்ஸ் வந்து ரேராக அதிகமாக சாப்பிட்டோம்னா வாயு தொந்தரவு போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மைனர் ப்ராப்ளம்ஸு. என்னென்னா இதெல்லாம் குறைச்சிடலாம். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஊற வைக்கப்பட்ட பார்லியை நம்ம யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஓவர் நைட் 8 மணி நேரம் ஊற வச்சு இந்த பார்லியை யூஸ் பண்ணும்போது அந்த ஆன்டி நியூட்ரியன்ட்டு சத்துக்களை தடுக்கக்கூடிய இந்த அந்த ப்ராப்பர்ட்டியை, அந்த தன்மையை நம்மளால் குறைச்சிட முடியும். ஆல்ரைட்டுங்க, நிறைய பேசிட்டோம். இப்போது பார்லி தண்ணீர், பார்லி சூப் செய்முறைக்குள்ளே போயிடுவோம். இந்த வீடியோவில் முதல்ல பார்லி தண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்லியை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு முதல்ல இந்த பார்லியை எப்போ வாங்கினாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை மேக்ஸிமம் ஒரு 7 மணி நேரம் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம்னாவது ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஊற வச்ச தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த பார்லியை மட்டும் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதில் ஊற வச்ச தண்ணியும் போட்டுட்டு மேலே 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். மொத்தமாக ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இதை நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கிறோம். நான் இதை ஒரு 10-12 நிமிஷம் வேக வச்சேன். அப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பார்லியை தனியாக ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பார்லி தண்ணி ரெடி. இதில் உப்பு போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வேக வச்ச பார்லியை நம்ம சாலட் கூட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் பார்லி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பார்லி சூப் செய்கிறதுக்கு நான் இங்கே 1/4 கப் பார்லி எடுத்திருக்கேன்.
இதை நம்ம என்ன சொன்ன மாதிரி நல்லா ஒரு மூணு டு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏழு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை துண்டு இஞ்சியை நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு நாலு டு அஞ்சு பல் பூண்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே கொத்தமல்லி தழையை காம்போட மண்ணு போக நல்லா கழுவிட்டு காம்போட கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்போ ஆரம்பத்துலேயே போடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு சூப்புக்கு. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு நாலு டு அஞ்சு பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரே ஒரு கேரட்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஒன்றரை கப் பக்கமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பார்லி, அந்த பார்லியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் ஊற வச்ச தண்ணியும் போட்டுட்டு கூட மேலே மறுபடியும் ஒரு ஒரு கப் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமா இதில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் கப் தேங்காய் எடுத்துட்டு அதில் மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஃப்ரெஷ் பாலாக முத பாலை மட்டும் எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டா அந்த மிளகுத்தூளோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட ஹெல்த்தியான பார்லி வெஜிடபிள் சூப் ரெடி. மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். பார்லி குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு போவோம். நன்றி, வணக்கம்.